பாங்காங் ஏரிக்கு குறுக்கே பாலம் கட்டுவதை தனது உரிமை என்று நியாயப்படுத்தும் சீனா. சீனாவில் கேஸ் வெடித்து ஹோட்டல் இடிந்து விழுந்த விபத்தில் 16 பேர் உயிரிழப்பு. சீனாவில் வைத்தியசாலையில் தீப்பிடித்து 5 பேர் உடல் கருகி உயிரிழப்பு. பாகிஸ்தானில் கனமழைக்கு 16 பேர் உயிரிழப்பு. ஆப்கானிஸ்தானில் அமெரிக்க வீரரிடம் ஒப்படைக்கப்பட்ட பின் மாயமான குழந்தை கண்டுபிடிப்பு. லண்டன் மருத்துவமனைகளில் மருத்துவர்களுக்கு பற்றாக்குறை. அமெரிக்க ஆயுதங்களை பெறவுள்ள ஜம்மு காஷ்மீர் காவல்துறை. கடந்த வெள்ளிக்கிழமை மதியம் தென்மேற்கு சீனாவில் உள்ள சோங்கிங் நகரில் அரசு அலுவலகத்தின் வளாகத்தில் இயங்கி வந்த ஹோட்டலில் கேஸ் கசிவால் பயங்கர வெடிப்பு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இதில் ஹோட்டல் முழுவதும் இடிந்து விழுந்துள்ளது. இதில் ஹோட்டலில் மதிய உணவு அருந்திக் கொண்டிருந்த பலர் இடிபாடுகளுக்குள் சிக்கியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து 100க்கும் மேற்பட்ட மீட்புக் குழுவினர் குவிக்கப்பட்டு மீட்புப் பணிகள் முடக்கிவிடப்பட்டன. இந்த கோர விபத்தில் 3 பேர் பலியானதாக முதற்கட்ட தகவல்கள் வெளியான நிலையில் இடிபாடுகளில் பலர் சிக்கியிருப்பதாகவும் தொடர்ந்து மீட்புப் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரவு பகலாக நடைபெற்ற மீட்பு பணிகள் நேற்று அதிகாலை முடிவுக்கு வந்துள்ளன. இந்த இடிபாடுகளில் சிக்கி மேலும் 11 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் இவ்விபத்தில் உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 16 அதிகரித்துள்ளது. படுகாயங்களுடன் மீட்கப்பட்ட 10 பேர் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். சீனாவில் வைத்தியசாலையில் தீப்பிடி தெரிந்ததில் 5 பேர் உடல் கருகி பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். சீனாவின் தென்மேற்கு பகுதியில் அமைந்துள்ள ஹினான் மாகாணம் ஹேயாங் நகரில் சிறிய வைத்தியசாலை ஒன்று இயங்கி வருகிறது. இங்கு 20க்கும் மேற்பட்ட நோயாளிகள் தங்கியிருந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று அதிகாலை திடீரென வைத்தியசாலையில் தீப்பிடித்துள்ளது. கண்ணிமைக்கும் நேரத்தில் வைத்தியசாலை முழுவதும் பரவிய தீ மளமளவென்று கொழுந்துவிட்டு எரிய ஆரம்பித்துள்ளது. அதிகாலை நேரம் என்பதால் நோயாளிகள் அனைவரும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்துள்ளனர். தீ எரிவ உடந்து திடுக்கிட்டெழுந்த நோயாளிகள் பயத்தில் அலறி அடித்து ஓடியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து வைத்தியசாலை ஊழியர்கள் நோயாளிகளை பத்திரமாக வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டனர். இத்தீ விபத்து குறித்து தகவல் அறிந்த தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரை பீச்சி அடித்து தீயை அணைக்கும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டனர். நீண்ட நேர போராட்டத்துக்கு பின் தீ முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. எனினும் இத்தீப்பிடிக்குள் சிக்கி 5 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 14 பேருக்கு பலத்த தீக்காயம் ஏற்பட்டுள்ளதாகவும் 5 பேர் காயங்கள் எதுவுமின்றி பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதாகவும் படுகாயமடைந்த 14 பேரும் அருகிலுள்ள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அவர்களில் சிலருக்கு தீக்காயம் அதிகமாக இருப்பதால் அவர்களின் நிலைமை சற்று கவலைக்கிடமாக இருப்பதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என்றும் அஞ்சப்படுகிறது. தீ விபத்துக்கான காரணம் என்ன என்பது இதுவரை தெரியவராத நிலையில் தீ விபத்து குறித்து மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். பாகிஸ்தானின் பல்வேறு மாகாணங்களில் கடந்த சில நாட்களாகவே கடுமையான பனிப்பொழிவு நிலவி வருகின்ற நிலையில் பஞ்சாப் கைபர் பக்துங்வா மற்றும் பலுசிஸ்தான் ஆகிய மாகாணங்களில் நேற்று முன்தினம் மாலையில் இருந்து கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது. இடைவிடாது கொட்டி வரும் கனமழையால் 3 மாகாணங்களில் 100க்கும் மேற்பட்ட கிராமங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. கனமழையால் பல இடங்களில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் 100க்கணக்கான வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. கனமழை மற்றும் வெள்ளத்தை தொடர்ந்து பயங்கர நிலச்சரிவும் ஏற்பட்டுள்ளது. கைபர் பக்துங்வா மாகாணத்தில் உள்ள அபடீர் மாவட்டத்தில் கனமழையின் காரணமாக வீட்டின் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் ஒரு பெண் மற்றும் அவரின் 4 குழந்தைகள் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். மேலும் ஹைபர் பக்துங்வாவில் பல்வேறு இடங்களில் நிலச்சரிவில் சிக்கி 3 பேர் பலியாகியுள்ளனர். இதேபோன்று பஞ்சாப் மற்றும் பலுசிஸ்தான் மாகாணங்களிலும் கனமழை காரணமாக 9 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 100க்கும் அதிகமானோர் படுகாயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் படுகாயமடைந்த பகுதிகளில் ராணுவம் குவிக்கப்பட்டு மீட்புப் பணிகள் முடக்கி விடப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆப்கானிஸ்தானில் இருந்து அமெரிக்க படைகள் வெளியேறியதை அடுத்து தலிபான்கள் ஆட்சியை கைப்பற்றின. இதனைத் தொடர்ந்து ஆப்கானிய மக்கள் ஆகஸ்ட் 19 காபூல் விமான நிலையத்தில் இருந்து புறப்பட இருந்து அமெரிக்க விமானத்தில் ஏற முயற்சித்தனர். இதன்போது ஆப்கானை சேர்ந்த ஒரு தம்பதியான மிர்ஷா அலி அகமதியும் அவரது மனைவி சுரையாவும் ஆப்கானிஸ்தானில் உள்ள காபூல் விமான நிலையத்தின் வாயிலுக்கு வெளியே நாட்டை விட்டு வெளியேற போராடிக் கொண்டிருந்தனர். நுழைவாயிலுக்கு விரைவில் செல்வோம் என்று நினைத்து அவர்கள் தங்கள் குழந்தையை அமெரிக்க பாதுகாப்பு படை வீரரிடம் ஒப்படைத்து பின்னர் விமான நிலையத்துக்குள் சென்று மகனை தேடிய போது அவனை காணவில்லை. அந்த சிப்பாயும் சிறுவனை பெற்றோரிடம் ஒப்படைக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது. இது பற்றி மிர்ஷா அலி அங்கிருந்த அதிகாரிகளிடம் தெரிவித்துள்ளார். இதன்போது அவர் குழந்தையை வேறு விமானத்தில் ஏற்றி அனுப்பியிருக்கலாம் என்றும் மீண்டும் குழந்தையை உங்களிடம் ஒப்படைத்து விடுவார்கள் என்றும் கூறியுள்ளார். இதனை அடுத்து மிர்ஷா அலி குடும்பத்துடன் புறப்பட்டு சென்றுள்ளார். அமெரிக்காவின் டெக்சாஸ் ராணுவ தளத்திற்கு விமானம் சென்றதும் மிர்ஷா அலி மகனை தேடி பார்த்துள்ளார். ஆனால் அந்த விமானத்தில் குழந்தை வரவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
உள்ளது. இதனை அடுத்து பல மாதங்களாக தேடி பார்த்தும் குழந்தையை கண்டுபிடிக்க முடியவில்லை. இதற்கிடையே மிஷாலி காபூல் விமான நிலையத்தில் இருந்து வெளியேறிய போது விமான நிலையத்துக்கு சவாரி சென்ற கால் டாக்ஸி டிரைவர் ஹரித் ஷபி என்பவர் குழந்தை அழுது கொண்டிருப்பதை பார்த்துள்ளார். அவர் குழந்தையை தனது வீட்டுக்கு அழைத்து சென்றுள்ளார். பின்னர் பெற்றோரை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து சபி தனக்கு ஆண் குழந்தை இல்லாததால் அக்குழந்தையை தானே வளர்க்க முடிவு செய்துள்ளார். குழந்தை காணாததை அறிந்த சிலர் புகைப்படங்களை பகிர்ந்துள்ளனர். வடகிழக்கு மாகாணமான படாக்ஷானில் வசித்த குழந்தையின் தாத்தா இதனை அறிந்து உறவினர்களிடம் சேர்த்து ஷபி வசிக்கும் முகவரியை கண்டுபிடித்துள்ளனர். பின்னர் தனது பேரனை தங்களிடம் ஒப்படைக்குமாறு கூறி அவருக்கு பணப்பரிசு பொருட்களை கொடுத்துள்ளார். ஆனால் குழந்தையை திருப்பி கொடுக்க சபி மறுத்துள்ளார். இதனையடுத்து முகமது ரஷாவின் செஞ்சிலுவை சங்கத்தின் உதவியை நாடியுள்ளனர். அவர்களிடம் ஷபியிடம் பேசி குழந்தையை தாத்தாவிடம் ஒப்படைக்குமாறு கூறியுள்ளனர். குழந்தையை 5 மாதம் கவனித்துக் கொண்டதற்காக ஒரு தொகையை சபியிடம் முகமது வழங்கியுள்ளார். இதனையடுத்து போலீசார் முன்னிலையில் குழந்தை காபூல் அழைத்து வரப்பட்டு தாத்தா முகமதுவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. தற்போது குழந்தையின் தந்தை அமெரிக்காவின் மிச்சிகன் மாகாணத்தில் வசித்து வருகிறார். அவரிடம் குழந்தையை ஒப்படைக்கும் பணியில் முகமது ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. லண்டனில் மருத்துவமனைகளில் சுமார் 200 ராணுவ வீரர்கள் பணியில் அமர்த்தப்பட்டுள்ளனர். கொரோனா தொற்றுகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளமை காரணமாக அங்குள்ள மருத்துவமனைகளில் ஊழியர்கள் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக ஆயிரக்கணக்கான மருத்துவர்களும் தாதியர்களும் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ள அதேவேளை பலரும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் அதனை சிறப்பான வகையில் கையாளும் வகையில் சுமார் 200 ராணுவ வீரர்கள் பணியில் அமர்த்தப்பட்டுள்ளனர். இதேவேளை லண்டனில் கடந்த சில நாட்களாக ஒமிக்ரோன் தொற்றாளர்களின் எண்ணிக்கை பாரியளவு அதிகரித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் சீக்கியர் ஒருவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதால் அங்கு வாழும் இந்தியர்களுக்கு இடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவில் கடந்த ஜனவரி 5 நியூயார்க் நகரத்தில் உள்ள ஜான் எஃப் கென்னடி விமான நிலையத்தில் டாக்ஸி ஓட்டுநரான சீக்கியர் ஒருவர் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அந்த வீடியோவில் சீக்கிய வண்டி ஓட்டுநரின் முகத்தின் மீது ஒருவர் பலமுறை குத்துவதை காண முடிகிறது. அவரை தாக்கியது மட்டுமின்றி தலைப்பாகையும் கலட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தாக்குதல் தாரி சீக்கியருக்கு அவதூறான வார்த்தைகளை பயன்படுத்தியுள்ளதும் அதில் தெட்டு தெளிவாக தெரிய வந்துள்ளது. பாங்கங் ஷோ ஏரியின் குறுக்கு பகுதியில் ஏரிக்கு குறுக்கே வடக்கு மற்றும் தெற்கு கரைகளை இணைக்கும் விதமாக சீன ராணுவம் ஒரு பாலத்தை கட்டி வருகிறது. இந்த நிலையில் பாங்கங் ஷோ சீனாவினால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட அக்ஷாச்சின் பகுதியில் உள்ளது என்றும் இதனை அடுத்து இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் சீனாவுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. சீனா கடந்த 60 காலமாக சட்டவிரோத ஆக்கிரமிப்பு செய்துள்ள பகுதியில் பாலம் கட்டி வருவதாகவும் இந்த ஆக்கிரமிப்பு மற்றும் கட்டுமான பணிகளை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் கூறியுள்ளது. மேலும் இந்தியா தொடர்ந்து சீன நடவடிக்கைகள் உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் இந்திய நலனை பாதுகாக்க பல்வேறு வகையான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் கூறியுள்ளது. இந்த நிலையில் சீனா இதற்கு பதிலடியாக அந்த கட்டுமான பணிகளை நியாயப்படுத்தியுள்ளது என்றும் மேலும் சீன நலன்களை பாதுகாக்க எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படும் என்றும் கூறியுள்ளது. ஜம்மு காஷ்மீர் காவல்துறை பல்வேறு வகையான படை நவீனமயமாக்கல் நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது. அந்த வகையில் தற்போது அதிநவீன ஆயுதங்களை வாங்க டெண்டர் விடப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் 500 C 716 தாக்குதல் துப்பாக்கிகள் மற்றும் 100 C MPX 9mm கை துப்பாக்கிகளையும் அமெரிக்காவில் இருந்து வாங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே 8000 குண்டு துளைக்காத உடைகள், கவச வாகனங்கள், ட்ரோன்கள் போன்றவை வாங்கியதை அடுத்து சில நாட்களிலேயே இந்த டெண்டர் வெளியானதும் குறிப்பிடத்தக்கது. பிரேசிலில் ஏரிக்கு சென்ற சுற்றுலா பயணிகள் மீது ராட்சத பாறை விழுந்து கோர விபத்து ஏற்பட்ட காட்சிகள் வெளியாகியுள்ளன. தென்கிழக்கு பிரேசிலில் உள்ள ஃபர்னாஸ் ஏரிக்கு சென்ற சுற்றுலா பயணிகள் மீது ராட்சத பாறை விழுந்து கோர விபத்தில் 5 உயிரிழந்துள்ளனர். 20 மாயமாகியுள்ளதாகவும் 32 பலத்த காயம் அடைந்துள்ளதாகவும் தீயணைப்பு வீரர்கள் தெரிவித்துள்ளனர். வார இறுதி நாளை ஒட்டி ஃபர்னாஸ் ஏரிக்கு 3 படகுகளில் சென்ற சுற்றுலா பயணிகள் மீது ராட்சத பாறை விழுந்துள்ளது. சம்பவ இடத்தில் தீயணைப்பு வீரர்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை சீனாவுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்த ஒரு நாடாக மாறி வருகின்றது என்று ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழ் பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் இதனை தெரிவித்துள்ளார். இது இலங்கைக்கு ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை அல்ல என்றும் கூறியுள்ளார். இதன் போது மேலும் தெரிவித்த அவர், இலங்கைக்குள் சீனா செலுத்தி வரும் அபரிமிதமான செல்வாக்கு என்பது அண்டை நாடான இந்தியாவுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தலை உருவாக்கி வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். சீனா தனது அண்டை நாடுகளை அச்சுறுத்தியும் மிரட்டியும் இயலக்கூடிய நாடுகளை கடன்
கொடுத்து தனக்கு அடிமையாக்கி தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள முயற்சி செய்து வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். இதனால் தமிழகத்திற்கு மிக அண்மையில் இருக்கக்கூடிய வடக்கு மாகாணத்திலும் தமது கால்களை பதிக்க சீனா முயற்சி செய்து வருகிறது. இவ்வாறான நடவடிக்கைகள் என்பது இலங்கையிலும் இந்திய பெருங்கடலிலும் ஒரு அமைதியற்ற சூழலை ஏற்படுத்தலாம் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.